हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल टुडे இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அதிரடி உத்தரவு என்னன்னா இந்த அரசு பணிகள்ல நேரடி பணி நியமனம் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி இருக்காங்க சோ ஆல்ரெடி என்ன வயது இருந்ததுன்னா 30 வரை அதாவது 30 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து 32 வந்து உயர்த்தி இருக்காங்க இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஜியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைலா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மானவன் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் எஜுகேஷன் ரிலேட்டடா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த அரசாணை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் டாக்டர் ஓ பன்னீர்செல்வம் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காரு சோ இதுல அரசு பணிகள்ல நேரடி பணி நியமத்துல பிற்படுத்தப்பட்டவர்கான வயது வரம்பு 30 ல இருந்து 32 வந்து உயர்த்தி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அதிரடியான உத்தரவு இன்னைக்கு வெளியானது தான் இன்னைக்கு வெளியான செய்தித்தாள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கது இந்த வீடியோவுல தமிழகத்துல அரசு துறைகள்ல பல்வேறு நிலைகளில் காலி பணியிடங்கள் அதாவது TNPC மூலமாவோ வேலை வாய்ப்பு அலுவலகம் அதாவது எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் மூலமாவோ வந்து நிரப்பப்படும் அரசு பணிகள்ல நேரடி நியமனத்துல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் பணியிடங்களுக்கான வயது வரம்பு 30 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதாவது 30 தான் இருந்தது இப்ப கொரோனா ஊரடங்கு காரணமாக நடப்பாண்டு மற்றும் வரும் ஆண்டுகளில் அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புவது கடினமான காரியம் எனவே இந்த தேர்வுகளுக்காக காத்திருப்பவர்களுடைய வயது வரம்பு காரணம் காட்டி அவர்கள் வந்து பங்கேற்க முடியாத நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு காலி பணியிடங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த ஒதுக்கீடு இடங்களில் அவர்கள் வந்து இல்லை என்னும் பட்சத்தில் இந்த இடங்கள் பொதுப்பட்டியலிலிருந்து சேர்க்கப்படுகிறது இதனால் காலி பணியிடங்களில் அவர்களால் சேர முடியாத நிலை ஏற்படுகிறது இந்த சூழலை கருத்தில் கொண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான வயது வரம்பை 30 ல் இருந்து 32 உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து எழுந்திருந்தது இதை கருத்தில் கொண்டு பணியாளர் நிர்வாக சீர்துறை செயலாளர் ஸ்வர்ணா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயது வரம்பை 32 வந்து உயர்த்தி ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் ஓபி பன்னீர்செல்வம் சார் அவர் வந்து வெளியிட்டார் இந்த அரசாணையில் அரசு பணிகளில் நேரடி பணி நிமித்தத்தில் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபிற்கான வயது வரம்பு 32 ல் இருந்து 32 வந்து உயர்த்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியானதான் ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் தெரிஞ்சுக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேரடி நியமன அரசு காலி பணியிடங்களுக்கு வயது வரம்பு அதிகரிப்பு பணியாளர் நிர்வாகம் அறிவிப்பு இந்த தமிழகத்தில் அரசு பணிகளுக்கு உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சில வகுப்பு சேர்ந்தவர்களுக்கு இந்த வயது வரம்பு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் டாக்டர் ஓபி பன்னீர்செல்வம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த அரசாணை இந்த புதிய அறிவிப்பு வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் அது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆகியோருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வயது வரம்பு 32 வயதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வயது வரம்பு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 தான் இருந்துச்சு இந்த நேரடி பணி நியமனங்கள் செய்யப்படும் பணிகளுக்கு கல்வி தகுதியும் 10 வகுப்பு இருந்தது ஸோ இந்த எக்ஸாம் TNPSC எக்ஸாம் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா அதுக்கான அந்த எலிஜிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு தான் இந்த வயது வரம்பு அறிக்கையானது பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்தை ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஓவை தமிழகத்துடைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சார் வந்து வெளியிட்டிருக்காரு அவர்களுக்கு தமிழ்நாடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல கூட்டமைப்பு தலைவர் நாராயணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்கார் சரிங்களா இது வந்து இன்னைக்கு வெளியான தகவல் தான் இன்னொரு முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பத வந்து இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போகிறவங்க அதே மாதிரி பிஏ முடிச்சுட்டு எம்ஏ போகிறவங்க வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பிஜி படிக்கிறதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு இது இன்றைக்கி வெளியான அந்த செய்தித்தாளில் தான் போட்டிருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் நேற்று வந்து வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அரசு கலைக்கல்லூரிகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2020-21 கல்வியாண்டிற்கான முதுநிலை பட்டப்படிப்பு சேர்க்கை விண்ணப்பங்களில் இணையதளம் வழியாக இன்று முதல் 20 தேதி வரை இணையிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் தான் இன்று முதல் 20 தேதி வரை விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
58 சேர்த்து 60 செலுத்தப்பட வேண்டும் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து இந்த 58 சேர்த்து 60 அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த 58ங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா மத்த கேட்டகரிக்கு இந்த 2 ரூபாய் எதுக்குன்னா நம்ம அந்த பதிவு கட்டணம் சொல்லுவோம் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 60 அப்படினு கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், அவங்களுக்கு வந்து பதிவு கட்டணம் வந்து 2 மட்டும் செலுத்தினால் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழ்களை வருகின்ற 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முதல் www.tngasapg.in என்ற இணையதளத்தில் விவரங்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க www.dgasapg அதே மாதிரி www.tngasapg என்ற இணையதளத்தில் முகவரியில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ 5th செம் வரைக்கும் தான் வந்து ரிசல்ட்டு வந்திருக்கு, 6th செமஸ்டர் ரிசல்ட் வரல, நாங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அரியர் இல்லைனா நீங்கள் அந்த 5th செம் மார்க் இருக்குல்ல அதை வச்சே கூட நீங்கள் வந்து பிஜி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா, பிஜி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒரு சில பிஎட் மாணவர்களும் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ பிஎட் எம்எடு எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ எம்எடு பிஎடுக்கு வந்து இன்னும் ரிசல்ட்டே வரல, எப்படி வந்து எம்எடு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கேட்டாங்க. எம்எடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் இயர் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே வந்து எம்எடு வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ பிஜி யூஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரியர் இல்லாமல் இருந்தால் 5th செமஸ்டரில் நீங்கள் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5th செம் அதை வச்சு நீங்கள் பிஜி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பதிவு செய்வதில் ஏதேனும் உங்களுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா மாணவ மாணவிகள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணும், என்னென்ன ப்ராசஸ், லாஸ்ட் டேட் எப்போ, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0444-22-35-1014. இன்னொரு காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, 0444-22-35-1015 மற்றும் இன்னொரு நம்பர் கொடுத்துருங்க, 0444-28-27-6791 என்ற எண்ணிற்கு காலை 10 மணி முதல், நல்லா பார்த்துக்கோங்க, காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிஜி பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து எப்போ, அதாவது இன்றிலிருந்து 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வழியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து பதிவு பண்ணிக்கலாம். இந்த பிஜி பண்ணுறதுக்கு மெயினாக வந்து என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் அந்த பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, பிஎஸ்சி பண்ணியிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டு, பிஜி சாரி யூஜி ப்ரொஃபஷனல் கான்வகேஷன் கன்சால்டேட், இது மூணு வேணும். அடிஷ்னலாக வந்து 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே வந்து வேண்டும். இதை தான் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.